ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளராவார். இவர் எழுதிய தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பிற்காக உயரிய விருதான இவ்விருதை 1955 இந்திய அரசு வழங்கியது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் எழுதிய அலை ஓசை என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1956 இந்திய அரசு வழங்கியது. ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் என்ற உரைநடைக்காக இந்த உயரிய விருதினை 1958 இந்திய அரசு வழங்கியது. மு வரதராசனார் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் எழுதிய அகல் விளக்கு என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1961 இந்திய அரசு வழங்கியது. வி வி அகிலாண்டம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் எழுதிய வேங்கையின் மைந்தன் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1963 இந்திய அரசு வழங்கியது. வி ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஸ்ரீ ராமானுஜர் என்ற வாழ்க்கை வரலாறுக்காக இந்த உயரிய விருதினை 1965 இந்திய அரசு வழங்கியது. மபு சிவஞானம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற வாழ்க்கை வரலாறுக்காக இந்த உயரிய விருதினை 1966 இந்திய அரசு வழங்கியது. கிவா ஜெகநாதன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1967 இந்திய அரசு வழங்கியது. பாரதிதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். பிசிராந்தையார் என்ற நாடகத்திற்காக இந்த உயரிய விருதினை 1969 இந்திய அரசு வழங்கியது. நா பார்த்தசாரதி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சமுதாய வீதி என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1971 இந்திய அரசு வழங்கியது. ஜெயகாந்தன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1972 இந்திய அரசு வழங்கியது. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வேறுக்கு நீர் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1973 இந்திய அரசு வழங்கியது. இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். குருதிப்புனல் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1977 இந்திய அரசு வழங்கியது. வள்ளிக்கண்ணன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். புதுக்க விதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1978 இந்திய அரசு வழங்கியது. தி ஜானகிராமன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 1979 இந்திய அரசு வழங்கியது. கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சேரமான் காதலி என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1980 இந்திய அரசு வழங்கியது. மா ராமலிங்கம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். புதிய உரைநடை என்ற விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1981 இந்திய அரசு வழங்கியது. பி எஸ் ராமையா அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாறுக்காக இந்த உயரிய விருதினை 1982 இந்திய அரசு வழங்கியது. தொமு சிதம்பர ரகுநாதன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். பாரதி காலமும் கருத்தும் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1983 இந்திய அரசு வழங்கியது. லட்சுமி திரிபுரசுந்தரி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஒரு காவிரியைப் போல என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1984 இந்திய அரசு வழங்கியது. ஆச்ச ஞானசம்பந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கம்பன் புதிய பார்வை என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1985 இந்திய அரசு வழங்கியது. க நா சுப்பிரமணியம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1986 இந்திய அரசு வழங்கியது. ஆதவன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 1987 இந்திய அரசு வழங்கியது. வா சே குழந்தைசாமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார்.
வாழும் வள்ளுவம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 1988 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. லா ச ராமாமிர்தம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சிந்தா நதி என்ற சுயசரிதை கட்டுரைக்காக இந்த உயரிய விருதினை 1989 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சு சமுத்திரம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வேரில் பழுத்த பலா என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1990 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. கி ராஜநாராயணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கோவல்ல கிராமத்து மக்கள் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1991 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. கோவி மணிசேகரன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். குற்றால குறிஞ்சி என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1992 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. எம் வி வெங்கட்ராம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். காதுகள் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1993 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. பொன்னீலன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1994 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. பிரபஞ்சன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வானம் வசப்படும் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1995 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. அசோகமித்ரன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 1996 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. தொப்பில் முகமது மீரான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1997 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சா கந்தசாமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 1998 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. அப்துல் ரகுமான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஆலாபனை என்ற கவிதைகளுக்காக இந்த உயரிய விருதினை 1999 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. தி க சிவசங்கரன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்ற விமர்சனத்திற்காக இந்த உயரிய விருதினை 2000 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சி சு செல்லப்பா சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 2001 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஒரு கிராமத்து நதி என்ற கவிதைகளுக்காக இந்த உயரிய விருதினை 2002 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. வைரமுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கள்ளிக்காட்டு இத்திகாசம் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 2003 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். வணக்கம் வள்ளுவா என்ற கவிதைகளுக்காக இந்த உயரிய விருதினை 2004 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. ஜி திலகவதி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கல்மரம் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 2005 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதைகளுக்காக இந்த உயரிய விருதினை 2006 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. நீலா பத்மநாபன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இலையுதிர் காலம் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 2007 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. மேலாண்மை பொன்னுச்சாமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். மின்சாரப்பூ என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 2008 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. புவியரசு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கையொப்பம் என்ற கவிதை மொழிபெயர்ப்புக்காக இந்த உயரிய விருதினை 2009 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 2010 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சு வெங்கடேசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். காவல் கோட்டம் என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2011 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது.
டேனியல் செல்வராஜ் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். தோல் என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2012 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. ஜோதி குரூஸ் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். கொற்கை என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2013 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. பூமணி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். அஞ்ஞாடி என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2014 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. ஆ மாதவன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். இலக்கிய சுவடுகள் என்ற திறன் ஆய்வுக்காக இந்த உயரிய விருதினை 2015 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. வண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். ஒரு சிறு இசை என்ற சிறு கதை தொகுப்பிற்காக இந்த உயரிய விருதினை 2016 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. இன்குலாப் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். காந்தல் நாட்கள் என்ற கவிதைகளுக்காக இந்த உயரிய விருதினை 2017 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. எஸ் ராமகிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சஞ்சாரம் என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2018 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. சோ தர்மன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். சூல் என்ற புதினத்துக்காக இந்த உயரிய விருதினை 2019 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. இமயம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார். செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இந்த உயரிய விருதினை 2020 ஆண்டில் இந்திய அரசு வழங்கியது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மறவாமல் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். தயவு செய்து இது போன்ற வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஏதோ ஒரு மாணவன் பயன்பெறலாம்.